இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மாவுக்கான முழுமையான தீனியா இது இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம ஆன்மாவுடைய தேடலான நான் யார், கடவுள்னா யாரு இப்படின்ற வீடியோடைய இரண்டாம் பகுதியில் தான் நம்ம இப்ப இருக்கோம். முதல் பகுதியை விட இந்த பகுதியில நிறைய ஆச்சரியமான தகவல்களையும் இன்னும் நிறைய புதிய விஷயங்களையும் இணைத்திருக்கோம். வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை ஓபன் மைண்டடா எம்டி மைண்டோட பாருங்க, அதான் என்னோட ரிக்வெஸ்ட். இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு ஒரு புதுவிதமான விழிப்புணர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆன்மநேய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுடைய முதல் பகுதியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சொந்த ஆன்ம சொரூபம் தான் கடவுள் நிலைன்றத நல்லா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு உள்ளவே நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆன்ம சொரூபத்தை விட ஒரு கடவுள் நிலையோட வெளியில என்ன ஒரு கடவுள் நிலை இருக்க முடியும்னு நினைக்கிறோம், வெளியில என்ன ஒரு கடவுள் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு சுலபமா நெருங்கக்கூடிய இறைவன் அப்படின்னா அது நமக்குள்ள இருக்க அந்த ஆன்ம சொரூபம் தான். இதை எப்படி நெருங்குறதுன்னு நம்ம பாக்கணுமே தவிர எப்படி மந்திரம் கத்துக்கலாம், என்ன ஸ்லோகம் படிக்கலாம், என்ன ஜபம் பண்ணலாம் எப்படின்னு நம்ம பண்றது நம்மளுடைய ஆன்ம நிலைக்கு ஒரு துரோகம் செய்யற மாதிரிதான் இருக்கும். நமக்குள்ள இருக்க ஆன்ம சொரூபம் மட்டும்தான் உண்மை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்குள்ள இருக்க ஆன்ம சொரூபம் மட்டும்தான் உண்மை. சரிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலோ, இல்ல நமக்கு ஒரு வழிபாடு பண்ணணும்னு நினைச்சாலும், நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல ஒரு சர்ச்சுக்கு போறோம், இல்லனா ஒரு மசூதிக்கு போறோம், இல்ல வேற என்ன வழிபாடு முறைகள் இருக்கோ அதெல்லாம் பண்றோம். ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியா ரீச்சபிளா இருக்கிறது நம்மளுடைய ஆன்மா. உங்களுடைய ஆன்மா இந்த நம்மளுடைய சொந்த ஆத்ம சுரூபத்துக்கிட்ட நம்ம ரீச் ஆகி நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி சொல்லுவோமா, இல்ல வழிபாடு பண்ணுவோமா, அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியில எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். கோயில் குளம்னு நம்ம ஏதோ ஒரு கோயில போய் அந்த கோயில இருக்க சிலை தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை முறையிடுறோம், நம்மளுடைய கஷ்டங்களை சொல்றோம். அதுக்கு எங்க காது இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இதெல்லாம் சொல்றோம். நம்மளுடைய உண்மையான ஆன்ம நிலை காது கொடுத்து கேட்கிற ஆள் உள்ள இருக்கும்போது அதை விட்டுட்டு வெளியில ஏதோ ஒரு சிலை கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, இது நியாயமா? இது சரியான விஷயம் தானா? கடவுள் தன்மைன்றது நமக்குள்ளேயே கடந்து பாக்குற ஒரு விஷயம்தான்றத நான் சொல்லல, நமக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சிவவாக்கியார் அப்படின்ற இந்த ஞானி ஒரு சித்தர் சொல்றாரு, நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோன்றாங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று ஒரு கல்லை நட்டு வச்சிருக்கீங்க, அது தெய்வம் சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்து மந்திரம் சொல்றோம், புஷ்பம் சாத்துறோம், முனமுனன் மந்திரம்லாம் சொல்றோம், அதான் கேக்குறாங்க. நீ இதெல்லாம் பண்ணா மட்டும் அந்த கல்லுக்கு நீ பேசுறது கேட்டுருமா? நாதன் உள்ள இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நட்டக்கல்லும் பேசுமோ, நட்டக்கல் பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில் மீன்ஸ் நம்மளுடைய கண்ட்ரோலர், நம்மளுடைய கிங், நம்மளுடைய லீடர், நம்மளுடைய தலைவன் உள்ள இருக்கும்போது எந்த வெளியில பேசிட்டு இருக்கோம், என்ன வெளியில தேடிட்டு இருக்கோம், இல்ல இல்லையா? இப்போ அந்த பாடலுடைய கடைசி வரியான சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சிவவாக்கியர் சொல்ல வர்றது, ஒரு அழகான பாத்திரத்துல அருமையான ருசியான சாப்பாடு சமைக்கிறீங்க, என்னதான் ருசியான சாப்பாடு நீங்க சமைச்சாலும் இந்த பாத்திரத்துக்கு அந்த சாப்பாடோட ருசி தெரியாது இல்லையா? அது மாதிரிதான் மனிதன் தனக்குள்ளேயே இருக்க இறைநிலையை உணராம தெரியாம எங்கெங்கயோ சுத்தி உழன்று கடைசியில அழிந்து பிறவி இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்புன்ற ஒரு வாழ்க்கை சக்கரத்துல மாட்டி அழிஞ்சு போறான் இப்படின்றத சிவவாக்கியர் என்ற சித்தர் சொல்றாரு. நம்மளுடைய ஆன்ம சொரூபத்தை தவிர வேறதா இருக்கு நம்ம நினைச்சு ஓடணும்னா ஏமாந்துதான் போயிடுவோம். நாம இப்ப இருக்க மனுஷங்க செய்யற சிலை வழிபாடானாலும் சரி, இல்ல பிற மதங்களும் அதுல உள்ள பல பல வழிபாடு முறைகளா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தின யாரு? நம்மள மாதிரி யாரோ மனுஷன் தானே. அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு சிலை வழிபாடா இருக்கட்டும், இல்ல பிற மதங்களுடைய வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே தோன்றினது மனிதனுடைய தோற்றத்துக்கு அப்புறம் தான் இல்லையா? அப்போ சிலை வழிபாடுகளும் இதர மதங்களின் வழிபாடுகளும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷன் உற்பத்தி ஆயிட்டான். மனுஷன் வந்துதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னான். அப்போ மனுஷனுக்கு முன்னாடியே பலாயிரம் உயிரினங்கள் உற்பத்தி ஆயிடுச்சு, அந்த உயிரினங்களுக்கு முன்னாடியே பல அண்டசரவசரங்களும் கோள்களும் உற்பத்தி ஆயிடுச்சு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ இது எல்லாத்துக்குமா அப்புறமா மனிதனுக்கு அப்புறமா வந்த ஒரு சிலையோ, இல்ல ஒரு வழிபாட்டு முறையோ, இல்ல ஒரு மதமோ எப்படி உண்மையான கடவுள் எதுன்ற கேள்விக்கு பதிலா இருக்க முடியும், இல்ல இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, அப்போ கடவுள் நிலைன்றது இந்த சிலை வழிபாடு வழிபாட்டு முறைகள்லாம் கடந்ததுன்னு புரியும் உங்களுக்கு. உண்மையான கடவுள்ன்ற கேள்விக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட இந்த பிரபஞ்சத்தோட இந்த மொத்த இயக்கத்தோட
ஆரம்ப புள்ளியா ஆதார புள்ளியா இருக்கிற ஒரு விஷயத்தை தான். இந்த உலகம், இந்த அண்ட சராசரம், இந்த பிரபஞ்சம், நம்மளுடைய ஆரம்பம், இந்த அண்ட சராசரங்களுடைய ஆரம்பம், நம்மளுடைய பிறப்பு, இது அனைத்துமே, இது எல்லாமே இதோடைய ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லையா, அந்த ஆரம்ப புள்ளிய தான் கடவுள், இறைநிலை, தெய்வம் இப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்போ மனிதனோ இல்ல பிற உயிரினங்களோ இல்ல இந்த உலகமோ இந்த பிரபஞ்சமோ உற்பத்தி ஆகிற அந்த புள்ளியில தான் இறைநிலை இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம அதுக்கும் பல நிலைகள், படிகள் கீழே இறங்கி இருக்கிற நம்ம மனிதனா கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்ட ஒரு மதம், மதம்ன்ற ஒரு வழிபாட்டு முறையையோ இல்ல ஒரு சிலையையோ தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷனுக்கு உள்ள இருந்து ஒரு சிலையையோ இல்ல ஒரு மதத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையையோ உருவாக்கம் பண்ண தூண்டுதல் கொடுத்தது யாரு? அந்த உள்ள இருந்து தூண்டுதல் கொடுத்த விஷயத்தை தான் நம்ம இங்க கடவுள்னு சொல்றோம். இப்போ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம், உண்மையின் ஸ்வரூபம் அப்படின்ற விஷயம் வெளியில நம்ம தேடி போகணுமா இல்ல நமக்குள்ளேயே நிலைகள் ஏறி உணர வேண்டிய விஷயமா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. சரி, இந்த ஆரம்ப புள்ளி நமக்குள்ள இருக்கனாலதான் நம்மளே இங்க உற்பத்தியாகி நிக்கிறோம், நம்ம பேசுறோம், நீங்க கேக்குறீங்க, இது எல்லாமே நடக்குது இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. உண்மையான கடவுள்ன்றது இந்த பிரபஞ்சங்களை உற்பத்தி பண்ணும் போது முன்னாடியே இருந்து அது உற்பத்தி பண்ணிருக்கு. உற்பத்தி பண்ண தன்மை நமக்குள்ளயும் இருக்குது, அதனாலதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்க. அப்போ சந்தேகமே வேணா, கடவுள் நிலை தெளிவா நம்ம கிட்டதான் இருக்கு. அதே மாதிரி கடவுள்ன்ற தேடலுக்கான தீர்வும் நமக்குள்ளேயேதான் இருக்கு. இதோடைய முதல் பகுதி வீடியோல கோயில்னா என்ன, கோயில் இருக்க கருவறையில இருக்க சிலைனா எதோடைய தத்துவம்ன்றது பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியே நம்ம கோயில்ல திருவிழா காலங்கள்ல தேர் இருப்பாங்க இல்லையா, அந்த தேருடைய தத்துவமும் அதுதான். ஒரு பெரிய தேர், அந்த தேரா இருக்கிறது நம்மளுடைய இந்த உடம்பு, இந்த உடல். இந்த உடலுக்குள்ள ஆன்ம நிலையா இருந்து இந்த உடல் மொத்தத்தையுமே இயக்கிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்க அந்த இறைநிலை, அந்த ஆன்ம சுரூபம், அதுதான் வந்து தேருக்குள்ள ஒரு செம்பு சிலையா வச்சு தேர்ல வந்து கயிறு மாட்டி மக்கள் எல்லாம் எழுதிட்டு வருவாங்க. இந்த உடலை இறைவன் இயக்குகின்றான் அப்படின்றதுடைய தத்துவம் தான் கோயில் தேரும். அப்ப இவ்வளவு நாள் நம்ம கோயில் குளம் பூஜை வழிபாடு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருக்கோமே, இதெல்லாம் வேஸ்டா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை சொல்லிதான் ஆகணும். அதுக்கும் மேல ஒரு நிலை இருக்கு. எதுவுமே நான் பொய் தேவையில்லாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நாம இவ்வளவு நாள் கடவுள்னு உண்மையா உணர்ந்து நம்ம செஞ்ச ஒரு விதமான வழிபாடுகள் தான் உன்னை உணர்ந்து மேல்நிலைக்கு ஏறுறதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு உதவி பண்ணிருக்கு. அது என்னைக்குமே வீண் போகல. இதுக்கு மேலே ஒரு நிலை இருக்கு, உண்மையை சொல்ற ஒரு நிலை இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கடவுள்னா என்னன்றதை ஓரளவுக்கு நீங்க உணர்ந்திருப்பீங்க. இன்னும் நம்ம போக நம்மளுடைய பயணங்கள்ல உணரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா ஒரு லைக் கொடுங்க, கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருக்கேன். இனிமே தொடர்ந்து ஆன்ம தேடல் பயணத்துல நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுவோம், எல்லாரும் இணைந்து இருப்போம். இன்னொரு அருமையான வீடியோல உங்களை திரும்பியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், பாய்.